Hi friends, அனைவருக்கும் வணக்கம். TNPSC Group 4 க்கான 6th ஸ்டாண்டர்ட் பழைய புத்தகம் ஓல்டு புக் உடைய இரண்டாவது இயல் 2. சோ இன்னைக்கு நம்ம TNPSC ல நம்ம டெஸ்ட் பேட்ச் உடைய டாபிக் பாத்தீங்கன்னா வந்து இயல் 1 நம்ம முடிச்சாச்சு. இயல் 2 நம்ம வந்து பார்க்க போறோம். இயல் 2 நம்ம எதுல பார்க்க போறோம்னு நான் சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து நம்ம வச்சு ஒவ்வொன்னா நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கிறத விட நம்மளுடைய மெட்டீரியல் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். ரைட், இயல் 2 ஏற்கனவே நம்ம வந்து இயல் 1 பார்த்தாச்சு, எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ரைட், இப்ப இயல் 2 செயல் நாலடியார் நாய்க்கால் சிறு விரல் போல் இது என்னும் நாலடியார் பாடலை பாடியவர் யார்? நாலடியார் முழுக்க முழுக்க யாரால் பாடப்பட்டது அப்படின்னு கேட்டா சமண முனிவர். ஓகேங்களா, சமண முனிவர்கள் பாடியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த நாய்க்கால்லாம் என்ன, ஈக்கால்லாம் என்ன, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் 1. ஓகேங்களா, ஸோ அப்போ 17 கீழ்கணக்குனா என்னன்னு இங்கே கொடுத்துருப்பாங்க, அதுதான் நானும் இங்கே வந்து சொல்லியிருப்பேன். ரைட்டா, ஸோ இப்போ வந்து சொற்பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கால் அப்படின்னா நாயுடைய கால், ஈக்கால்னா ஈயோடைய கால். இதை வந்து பார்த்தீங்கன்னா எதை வச்சு கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க, இது ரெண்டதையும் வச்சு கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நன்கணியர் இதை வந்து பிரித்தெழுதுக நன்கு கூட்டல் அணியர். அணியர்னா என்ன அர்த்தம்னா நெருங்கி இருப்பவர்னு அர்த்தம். எண்ணாம் என்ன பயன், எண்ணாம் என்றால் என்ன பயன். தேய் அப்படின்னா வந்து தூரம், தேய் அப்படின்னா வயல். ஓகேங்களா, ஸோ அப்ப குரில் நெடில் ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. ஸோ இப்ப இங்க வந்து அதான் கொடுத்துருக்காங்க, செய் அப்படின்னா வயல், தேய். ஓகேங்களா, தேய்னா வந்து பிராக்கெட்ல மை கொடுத்துருக்காங்க, தொலைவுன்னு அர்த்தம். ஓகேங்களா, தொலைவு தூரம் ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ அதனால நான் இங்க தூரம்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, சரி. ஏன்னா வந்து இந்த புக்லயே பழைய எடிஷன் புக்லயும் அவங்களுக்கு வந்து தூரம்னு தான் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து நாய்க்கால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கும், அதே மாதிரி ஈக்கால் வந்து தள்ளி தள்ளி இருக்கும், அதான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாருடைய நட்பு வந்து எந்த மாதிரி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாய்க்கால் மாதிரி நெருங்கி இருக்கும், அதே மாதிரி சிலர் வந்து நெருக்கமா வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க, ஆனா ஈக்கால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும், நமக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களுடைய நட்பு வந்து நமக்கு எந்தவித பயனும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது, அதுதான். ரைட்டா, இப்ப 17 கீழ்கணக்கு நூல்கள்லாம் என்னன்னு பாத்திரலாம். ஸோ நாலடியார் 17 கீழ்கணக்கு நூல்கள்ல 1, மொத்தம் 400 பாடல்கள் கொண்டது. இதுக்கு இன்னொரு பேர் நாலடி 400 சொல்லுவாங்க, வேளாண் வேதம் என்றும் இதை கூறுவார்கள். ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எழுதிக்கோங்க. நாலடியாரை இயற்றியவர் சமண முனிவர்கள். 17 கீழ்கணக்கு நூல்லாம் என்ன, சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 பாட்டுன்னு ஒரு நூல் இருந்துச்சு, 8 தொகைன்னு இருந்துச்சு, ரெண்டையும் கூட்டினா 18. ரைட்டா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சங்ககால நூல்கள், 10 பாட்டுல 10, 8 தொகையில 8, மொத்தம் வந்து 18 இருக்கா. இது வந்து 17 மேல் கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. இதன் பிறகு வந்த ஒரு 18 நூல்களை வந்து பாத்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள், சங்க காலத்துக்கு பிறகு வந்த நூல்கள். அவ்வளவுதான், அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். ரைட், அடுத்தது பாரத தேசம். பாரத தேசம் உங்களுக்கு இங்க வந்துடும், இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ரைட், ஸோ பாரத தேசம் இது எழுதுனது யாரு, மகாகவி பாரதியார். இதை மகாகவி பாரதியார் பாடியிருக்காரு. ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம், இந்த பாடல் இப்படிதான் ஆரம்பிக்கும். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், இப்படி ஆரம்பிக்கும் இந்த பாடல். இந்த பாடலுடைய இந்த பாடல் எழுதியது யார் அப்படின்னு கேட்டா மகாகவி பாரதியார். தலை சாயுதல் அப்படின்னா ஓய்ந்து படுத்தல்னு அர்த்தம். வன்மைனா கொடை, மூணு சுழின்னு இருக்கணும்ப்பா, வன்மைனா கொடை. உழுவடை விவசாயம் செய்யப்படும் கருவிதான் உழுவடைன்னு சொல்லுவாங்க. கோணினா சாக்கு, கோணி போய் கொண்டு வான்னு சொல்லுவாங்க, சாக்கு. நடை அப்படின்னா வந்து சாலையில் செல்லும் வண்டி தான், வண்டிகளை நடை அப்படின்னு சொல்லுவாங்க. பறப்பு பறக்கும் விமானம் போன்ற சில விஷயங்கள், ஸோ அவர் வந்து அப்படிதான் சொல்லியிருப்பாரு. ஞானம்னா உலகம், இது எல்லாருக்குமே தெரியும். உவந்து செய்வோம்னா இப்ப நம்ம படிக்கிறதே விரும்பி படிக்கணும்னு சொல்லுவாங்க, அதான் உவந்து செய்வோம். தமிழ் மக்கள் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க, தமிழ் மகள் ஔவையார். இது வந்து 2012 முன்னாடி இருந்த நீங்க டிஎன்பிசி க்வெஸ்சன் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி நிறைய இருக்கும், தமிழ் மகள்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஔவையாரை தான் அவர் சொல்றாரு. ஸோ ஔவையாரை தமிழ் மகள் என்று யார் கூறுகிறார், இதுவும் க்வெஸ்சன். ஔவையார தமிழ் மகள் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. இந்த இதுலதான் வந்து சாதி இரண்டொழிய வேறில்லை
என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சாதி இரண்டொழிய ரெண்டு இது இருக்குப்பா, ஒண்ணு இங்க பாத்தீங்கன்னா வந்து ஆண் ஜாதி, இன்னொன்னு பெண் ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து மேலானவர் கீழானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்படிதான் ரெண்டே ரெண்டு வகை தான் இருக்கு, ஒண்ணு ஆண்கள் இன்னொன்று பெண்கள், இதுதான் ரெண்டு ஜாதி. அப்படி இல்லையா, நேர்மையானவர்கள் மேலவர், கீழ்மையானவர்கள் அதாவது மற்றவங்க எல்லாம் நேர்மை இல்லாதவங்க கீழவர். ஓகேயா, சோ இது ரெண்டு ஜாதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்கிறாங்க, ஔவையார் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு ஔவையார தமிழ் மகள் அப்படின்னு யார் சொல்றாங்க, பாரதி யார் சொல்றாங்க. ஓகேங்களா, சோ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. லைக் நெறி நின்று அப்படின்னா அறநெறியின் நின்று. தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற கவிஞர் யாரு, இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் பாரதியார். பாரதியார் எவ்வாறு கொண்டாடப்படுகிறார், பாட்டுக்கொரு புலவன் பாரதி. கொஸ்டின் கேட்பாங்க, பாட்டுக்கொரு புலவன் யார், சுதந்திர போராட்ட வீரரும் கூட, அதனாலதான் சுதந்திர போராட்ட பாரதின்னு சொல்லுவாங்க, சுதந்திர போராட்ட வீரர் பாரதி. மாகவி பாரதியாருடைய வாழ்ந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா 1882 இருந்து 1921 வரைக்கும் தான். அவர் பிறந்த தேதியும் மறைந்த தேதியும் ஒன்றுதான், 11. ஆனா டிசம்பர் 11 பிறப்பு, செப்டம்பர் 11 இறப்பு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, பறவைகள் பலவிதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு விதம். எந்த ஊர்ல பட்டாசே வெடிக்க மாட்டாங்க, திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய கூந்தன்குளம். பறவைகள் ஏன் நாடு விட்டு நாடு வந்து போகுது, பருவநிலை மாறும் போது போகுது, வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பருவநிலைனா என்ன, வெயில் மிகவும் அதிகமாக இருக்கும், இல்லைன்னா குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லாம எக்ஸ்ட்ரீம் நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா பருவநிலை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, பருவநிலை எந்த மாதத்தில் ஏற்படும், மே மாசம். பருவநிலை மாற்றம் என்பது திருப்பி கொடுத்துருக்காங்க பாருங்க, வெயிலும் மழையும் பனியும் மாறி மாறி வர்றதுதான் பருவநிலை மாற்றம். பறவைகள் வெயில் மற்றும் பனி கூடுதலாக இருக்கும் போது வேற இடத்துக்கு போயிடும், அது என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போகுது இல்ல, அதை வந்து வலசை போதல்னு சொல்றாங்க. இங்க வந்து ஒரு பறவை பறந்து போற மாதிரி இங்க காமிச்சிருப்பாங்க, அது இப்ப இருக்கக்கூடிய புக்லயும் இருக்கும். யானை கூட அப்படிதான் பறந்து போகும், நீங்க பாத்தீங்கன்னா இந்த புது புக்ல வந்து காமிச்சிருப்பாங்க, இந்த ஆரோ போட்டு போற மாதிரி இருக்கும், அதாவது இந்த வி ஷேப்ல பறவை பறக்கும், பாத்திருக்கீங்களா. இப்படி வி ஷேப்ல பறவை பறக்கும், ரைட்டா. சோ அப்ப அதையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம், வி ஷேப் அந்த மாதிரி வந்து பறவை பறக்கும். சோ அப்ப அதை வந்து என்னன்னு சொல்றாங்க, வலசை போதல். யானை கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும், அதையும் வலசை போதல் என்றும் கூறுவார்கள். ஓகேங்களா, பழைய காலத்தில் நம் முன்னோர் இன்றைக்கு மழை வரும் என்று எப்படி கூறுவாங்க, பறவைகள் இடம் மாறுவதை வைத்து உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்துக்கு பெயர் தான் பறவைகள் சரணாலயம். ஓகேங்களா, சோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்லுவாங்க, இடம் மாறுவதை வைத்து அவங்க போவாங்க. இது வரைக்கும் ஒண்ணு, உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்துக்கு பேர் பறவைகள் சரணாலயம். வேடந்தாங்கல் சொல்லலாம், வேடந்தாங்கல் சொல்லலாம், நிறைய இடத்துல இருக்குப்பா, ரைட். மொத்தம் 11 இடத்த நீங்க வந்து பார்க்கணும், இதுல வரும். சரி, நம் நாட்டில் எத்தனை பறவைகள் உள்ளன அப்படின்னு கேட்டா, ஏறத்தாழ 2100 ஓகேங்களா, கொடுக்குறீங்க. ஒவ்வொரு பறவைகள் பத்தி பெயர் கொடுத்துருக்காங்க பாருங்க, பூனாரை என்ன மாதிரி, இதெல்லாம் நம்ம அடுத்து சொல்றேன். ஓகேங்களா, மஞ்சள் சிட்டு, இவ்வளவு டீட்டெயில் வேணாம், ஏன்னா அப்ப வந்து இவ்வளவு டீட்டெயில் நாங்க படிப்போம் எல்லாத்தையுமே, இப்ப வந்து அவ்வளவு வேணாம், ஜஸ்ட் பாருங்க. பறவைகளை வந்து எத்தனை வகையா பிரிக்கலாம், இது நிறைய தடவை கேட்கிற கேள்வி, 5 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு, தேன் குடித்து வாழும் பறவை, தேன் சிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா, பழத்தை உண்டு வாழும் பறவை, பூச்சியை தின்று வாழும் பறவை. மோஸ்ட்லி நீங்க நிறைய இந்த சமவெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பூச்சியை தின்று வாழும் பறவை பார்த்திருப்பீங்க. வேட்டையாடி உண்ணும் பறவை, கழுகு அந்த மாதிரி. ஓகேங்களா, இப்ப இந்த வல்ச்சர்னு சொல்லுவாங்க, கள்ளப்பராந்து அந்த மாதிரி. ஓகேங்களா, பிணந்தில்னி கழுகு அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இறந்த உடல்களை உண்டு வாழும் கழுகு. இப்ப ரத்தன் டாட்டாவுடைய உடல் எல்லாம் அடக்கம் செய்யும் போது அப்படிதான் வெளியில போட்டுருவாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரத்தன் டாட்டாவுக்கு அப்படி செய்யல, பட் இந்த பார்சி இன மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா புதைக்கவும் கூடாது, அவங்களுடைய மரபே அப்படிதான், புதைக்கவும் கூடாது எரிக்கவும் கூடாது. அப்ப திறந்த வெளியில போட்டுறணும், ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கழுகுகள் அந்த உடலை வந்து கொத்தி சாப்பிடும். ஓகேங்களா,
சமவெளி மரங்களில் வாழும் பறவைகள் என்னென்ன? அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. மஞ்சள் சிட்டு, நான் தேன் சிட்டுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்களா, சமவெளியில் புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க, பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்களா, அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, சமவெளி, சமவெளியில மஞ்சள், செங்கல், அப்புறம் வந்து சொடல மாடசாமி, பணம், ஓகேங்களா, இதெல்லாம் வந்து சமவெளியில இருக்கும். ஓகேங்களா, தூக்கணாங்குருவி கூடு, ஓகே, இது தூக்கணாங்குருவி, ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் சமவெளியில இருக்கும். மஞ்சள், செங்கல், செங்காகமா தான் நான் செங்கல்னு சொல்லியிருக்கேன், மஞ்சள், செங்கல், அப்புறம் வந்து சொடல, பணம், தூக்கணாங்குருவி, ஓகேங்களா, ஸோ தூக்கிடணும், பணத்தை தூக்கணும். மஞ்சளையும் செங்கலையும் சொடலமாட சாமி கொடுத்துட்டு பணத்தை தூக்கிடணும், இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. ஏன்னா சுடலமாட சாமி தெரியும் நினைக்கிறேன், சுடலை, சுடலைக்கு வந்து இந்த ரெண்டையும் கொடுத்துட்டு பணத்தை வந்து தூக்கிட்டு வா, இது வந்து சமவெளியில இருக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு ஷார்ட்கட்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலையில இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கொக்கு. கொக்கு எப்பயுமே கொக்கக்க கும்பும் பருவத்து, அந்த திருக்குறள் பார்த்துருப்போம்ல, அந்த கரெக்டான டயத்துல போய் கொத்தி சாப்பிடணும், ஸோ அப்ப நீர்நிலையில தான் இருக்கும் மீனை சாப்பிட்றதுக்காக. தாளை கோழி, பவளக்காளி, ஆற்று உள்ளான், முக்குளிப்பான், நாரை, அரிவாள் மூக்கன், கரண்டி வாயன், ஊசிவாள் வாத்து, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, எல்லாமே நீங்க வந்து இந்த ஊசி, கரண்டி, அரிவாள் இதெல்லாம் வச்சு இங்க வந்து முக்குளிப்பான்னு கொடுத்துருக்காங்களா, நான் மூக்குன்னு வச்சுக்குவேன், ஓகேங்களா, மூக்கு, மூக்கு வந்து குத்துவாங்க, ஊசி வச்சு குத்தி, கரண்டி வாயன், அரிவாள் மூக்கன், ஓகேங்களா, ஊசி வாள் வாத்து, இதுல அரிவாள் கரண்டி ஊசி, இதால மூக்க குத்தி, அதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ளான் போடுவாங்க, இல்ல பவளம் போடுவாங்க, ஓகேங்களா, கொக்கு, தாளை, இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, தாளை கோழி, நாரை, இதெல்லாம் வந்து நீர்வாழ் உயிரினம், சும்மா ஒரு அப்ப வந்து இந்த மாதிரி நாங்க வந்து எடுத்துக்குவோம் அந்த டயத்துல, ஷார்ட்கட்டா எடுத்துக்குவோம், கொக்கு, தாளைக்கு, கொக்கு, நாரை, இது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாளை கோழி, ஓகேங்களா, தாளைக்கோழி, அருவாள் கரண்டி ஊசி வச்சு மூக்க குத்தி, பவளத்தையும் உள்ள வைப்பாங்க, பவளத்தை உள்ள வைப்பாங்க, பவளக்காளி, ஆற்று உள்ளான், ஓகேங்களா, உள்ள வைப்பாங்க, மூக்குல வைப்பாங்க, ஓகேயா. மலையில இருக்கக்கூடியது பறவை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இருவாச்சி ரொம்ப ஃபேமஸ், நெட்டைக்காளி, ஓகேங்களா, ஸோ அதே நேரத்துல வந்து பாத்தோம்னா பூங்குருவி, செந்தலை பூங்குருவி, மின்சிட்டு, கருஞ்சின்னான், நீலகிரி, நீலகிரினாலே வந்து மலை, ஓகேங்களா, நீலகிரி, நெட்டைக்காளி, முதுகு மரங்கொத்தி, முதுகுல மரங்கொத்தி, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, நான் ஞாபகத்துல வரும்போது உங்களுக்கு சொல்றேன், ஓகேங்களா. சின்ன குருவான், கொண்டை, உளவாரன், ராசாலி, ராசாலி தான் இருக்கலே பெருசு, பறக்கும் ராசாலியே கேள்விப்பட்டிருப்பீங்க, மரத்துல அவ்வளவு வந்து அதான் ராஜா, ஓகேங்களா. அதே மாதிரி பூமன் ஆந்தை, இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. சரி, அடுத்தது ரொம்ப பாருங்க, கூந்தன்குளம் கிராமத்துல மக்கள் ஏன் பட்டாசு வெடிக்க மாட்டாங்க, பட்டாசு வெடிக்க மாட்டாங்க, மேல அடிக்க மாட்டாங்க, ஏன்னா பறவைகள் பயந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக, ஓகேங்களா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாயது, நான் வந்து 11 சொன்னேன்னா 13 இருக்கு பாருங்க, ஓகே. சோ இப்ப வேடந்தாங்கல் எல்லாருக்குமே தெரியும், காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்து கரிக்கிளி, காஞ்சிராங்குளம், காஞ்சிராங்குளம், சித்திரக்குடி, ராமநாதபுரத்துல வந்து ரொம்ப முக்கியம், ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. மேல் செல்வனூர், சிவகங்கை மாவட்டத்துல ஒண்ணு இருக்கும், ஓகேங்களா, வேட்டங்குடி, ஓகேங்களா, சிவகங்கையில வேட்டங்குடி, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல வடுவூர், உதய மாத்தாண்டம், திருவாரூர், பழவேற்காடு, திருவள்ளூர், அதே மாதிரி வந்து பெரம்பலூர்ல கரைவெட்டி, வெள்ளோடு, ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு, கூந்தன்குளம், அடிக்கடி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் பட்டாசு வெடிக்க மாட்டாங்கன்னு, இது கோடியக்கரை, நாகப்பட்டினம், இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது பாம்பு வச்சு ஒரு கொஸ்டின், ஒரு இது முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான், ஓகேங்களா, பாம்பு வச்சு ஒரு பாடம், துணை பாடம், அப்புறம் இலக்கணம், அவ்வளவுதான். அப்படி பார்த்தா இந்த ரெண்டாவது முடிஞ்சிடும், சரியா. துணை பாடம், பாம்பு பண்ணை எங்க இருக்கு, சென்னை கிண்டியில இருக்கு. பாம்பு எந்த வகையை சார்ந்தது, பூர்வன வகை. உலகத்துல எத்தனை வகை பாம்பு இருக்கு, 2750 50, ஓகேங்களா, 2750 இங்க கொடுத்துருப்பாங்க,
பாம்பினம் வந்து உலகின் மனிதன் தோன்றுவதற்கு முன்னாடி 10 கோடி ஆண்டுக்கு முன்னாடியே வந்து அது வந்துருச்சான் ஓகேங்களா. அவ்வளோ பழசு. ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. பாம்பு பழி வாங்குமா இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லா தகவலுமே நான் இங்கே வந்து வச்சிருக்கேன் ரைட். சரி, இந்தியாவில் எத்தனை வகை பாம்புகள் இருக்கு? 244 இருக்கு. 244 பாம்பு வகைகள்ல எத்தனை பாம்புக்கு மட்டும் நச்சுத்தன்மை இருக்குன்னா 52 தான். வெறும் 52, 244 வெறும் 52. பாம்பு விழுங்குகின்ற எலி தவளைகளை உடம்பில் உள்ள நீர் சத்தே அதுக்கு போதும். தனியா தண்ணி எல்லாம் குடிக்காது பெருசா. பாம்பினை வந்து ஈவன் என்ன சொல்ல பால் கூட குடிக்காது. அதெல்லாம் வெறும் இதுதான்ங்களா. இப்போ பாம்பினம் உலகில் மனிதன் தோன்றுவதற்கு 10 கோடி ஆண்டுக்கு முன்னாடியே தோன்றிருச்சு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜநாகம் தான் உலகத்திலே மிக நீளமான நஞ்சுள்ள பாம்பு. நீங்க நினைப்பீங்க அப்போ வந்து மலைப்பாம்பு இருக்கே இல்லைன்னா வேற சில நிறைய பாம்புகள் இருக்கு அமேசான் காட்டில் இந்த மாதிரி சில பாம்பு இருக்குன்னா அதுலலாம் இந்த பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இல்லை ஓகேங்களா. வெனம் இல்லை. பட் இதுக்கு வந்து ஒரு வெனமஸ் ஸ்னேக் அப்படின்னு சொல்லும் போது ராஜநாகம் தான். 15 அடி நீளம் உடைய ராஜநாகம் வந்து கூடு கட்டி வாழும். இது ஒரே வகை தான், இந்த ஒரு வகை தான் கூடு கட்டி வாழ்றது. இது ராஜநாகம் மற்ற பாம்புகளை கூட உணவாக உட்கொள்ளும். பாம்புகளுக்கு பற்கள் உள்நோக்கி வளர்ந்து இருக்கும். இறையை பிடிச்சு அதுக்கு உள்ள போயிடக்கூடாதுங்கிறது. அது வாய் வந்து இப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், வாய் வந்து இப்படி இருக்கும், பல்லு வந்து இப்படி இருக்கும். இப்போ உள்ள மாட்டிருச்சுன்னா அப்படி கொண்டி மாதிரி வெளியே வராது. இருக்கான்னு பார்த்தோம், அது கொண்டி மாதிரி வெளியே வரவே வராது. படம் இல்லை, அது கொண்டி மாதிரி அப்படி உள்ளக்குள்ளேயே வந்து போய் சிக்கிக்கும். ராட்வீலர் டாகுக்கும் இதே மாதிரிதான் இருக்கும். சிசர் ரிவர் சிசர் டூத் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல ராட்வீலர். அதே மாதிரி நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா கோம்பை டாக்னு இருக்கும் நாட்டு நாயில கோம்பை. அதுக்கு எல்லாமே ரிவர்ஸ் அந்த பாம்பு மாதிரியே இருக்கும் ஓகேங்களா. ஸோ பாம்பு எதற்காக எச்சிலில் நஞ்சு வைத்திருக்கிறது? இரையை கொல்லவும் செரிமானத்திற்காகவும். பாம்பு எந்த அதிர்வுகளை உணர்ந்து முன்னெச்சரிக்கையா இருக்கிறது? தரையில வந்து ஒரு அதிர்வு இருக்கும்ல அதுதான் அது காதே. அது காது கிடையாது, கண்ணே காதாக உதவும். பாம்பு யாருக்கெல்லாம் நண்பன்? விவசாயிகளுக்கு. பாம்பு என்ன பண்ணணும்னா எலியை எல்லாம் பிடிச்சு சாப்பிட்றோம். ஸோ அப்போ வந்து அந்த பயிரெல்லாம் சேதப்படுத்தாது அந்த எலி, அதை கட்டுப்படுத்தும். அந்த உணவு சங்கிலியில எப்படி அமைஞ்சிருக்கு பாரு. ஒரு பாம்பை கொன்றால் அதன் இணை பாம்பு பழி வாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையானா உண்மை இல்லை. கொல்லப்பட்ட பாம்புல உடம்புல இருந்து ஒரு வகையான வாசனை திரவம் வந்து அது வெளியே வரும். அந்த இடத்த வந்து அது பார்க்குது. வேற சில பாம்பு வந்து அது பார்க்கும் இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. பழி வாங்க தான் பாம்பு வருது அப்படின்னு நம்புறாங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லை. பாம்பு தன் நாக்கா அடிக்கடி வந்து வெளியே நீட்டும் பார்த்தீங்களா. அது என்னன்னு கேட்டால் அந்த சுற்றுப்புறத்தையும் வாசனையும் தெரிந்து கொள்வதுக்காக தான் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு பாம்பு இருக்கு, அந்த பாம்பு அடிச்சிட்டாங்க, அதை கொண்டுட்டாங்க, அந்த இடத்துல ஏன் திரும்பி போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. பசங்க கேட்க மாட்டாங்க, அங்கே போய் வேடிக்கை பார்க்கறதுக்காக திருப்பி திருப்பி போவாங்க. ஏ பாம்பு பழி வாங்கண்டா, நீ போனேன்னா அது வந்து கொத்திரும், அதோட இணைப்பாம்பு வந்து கொத்திரும் அப்படின்னு சொன்னாதான் பயந்துக்கிட்டு போக மாட்டாங்க. அந்த வாசனை வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு அடிக்கடி போய் பார்ப்பாங்க சின்ன பசங்க. விளையாட்டுத்தனமா போய் பார்ப்பாங்க, விளையாட்டுத்தனமா போய் மற்ற பாம்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த காலத்துல நான் சொல்றது வந்து பாம்பு 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சான். மனுஷன் மொதல் ஒரு தடவை பாம்பை கொன்றுப்பான் பார்த்தீங்களா இந்த உலகத்திலேயே. அப்ப கண்டுபிடிச்சு அன்றைய கட்டத்துல திருக்குறள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஏன்னா திருக்குறளே ஒரு அனுபவத்துல வந்தது தானே ஓகேங்களா. திருக்குறளே வள்ளுவர் அனுபவத்தின் பால் எழுதியிருக்கிறார். அப்ப அந்த அனுபவம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் பார்த்தீங்களா. மனுஷன் மொதல் வந்திருப்பான், அப்பவே வந்து தெரிஞ்சுக்கிட்டான் இந்த விஷயத்த. ஸோ அவன் வந்து பயங்குடுத்தி சொல்லியிருக்கான் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போனா என்ன ஆகும், மற்ற பாம்பு வந்து கடிச்சிரும். அப்ப பழி வாங்குதுன்னு அர்த்தமா? பழி வாங்கலாது, அது பழி வாங்கல, அந்த வாசனையை தேடி வருது. நீங்களும் போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்றான். அதான் பயங்குடுத்தினாதானப்ப வர்றான் கேக்குறாங்க. உண்மையை சொன்னா எங்க கேக்குறாங்க? அப்ப பயங்குடுத்தினதுல தப்பு இல்ல. பொய்மையும் வாய்மை இடைத்தே குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னு முடிச்சிட்டாரு ஓகேங்களா. அப்புறம் வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வள்ளுவர் சொல்லியிருக்காருப்பா.
ஆனா பொய்ய சொன்னாதானே கேக்குறாங்க, அத சொல்லி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. ரைட்டா? சரி, இப்ப இங்க பாருங்க, நல்ல பண்பின் நஞ்சு வந்து கோப்ராக்சின் அப்படிங்கிற வலி நீக்கி மருந்தாகவும் பயன்படுகிறது. இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 படி தோலுக்காக பாம்பு கொல்லப்படுவதை தடுக்க சட்டம் நிறைவேற்றியிருக்கு. அவ்வளவுதான். இப்ப அடுத்தது இலக்கணமும் மொழித்திறனும். ஓகேங்களா? இப்ப அடுத்தது இலக்கணமும் மொழித்திறனும் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன இருக்கோ எல்லாமே நான் சொல்றேன். உயிரெழுத்து வந்து பாத்தீங்கன்னா 12, மெய்யெழுத்து 18. இது ரெண்டையும் பெருக்குங்க. இது ரெண்டையும் பெருக்குனா உயிர்மை எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, எல்லாத்தையும் கூட்டுனா 247. இதுதான் தமிழ். ஓகேங்களா? சோ மொத்தம் எத்தனை உயிரெழுத்து இருக்கு இது எல்லாருக்குமே தெரியும். மெய்யெழுத்து எத்தனை இருக்கு, தமிழ்ல மொத்தம் எத்தனை முதல் எழுத்துக்கள் அப்படின்னா 30. இந்த ரெண்டையும் கூட்டுங்க, 18 பன்னெண்டையும் கூட்டினா 30 வரும். இது முதல் எழுத்து. இது ரெண்டையும் நீங்க வந்து பெருக்கணும். 18 பெருக்குனா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டா உயிர்மை எழுத்து 216. அன்றாட பேச்சிலும் கடிதத்திலும், அதாவது எழுத்திலும் எந்த எழுத்துக்கள் பயன்படுத்துகின்றன? கிசிபிடி தீமி இது. ஓகேங்களா? குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 5. உயிரில் குறில் வந்து 5. குறில் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களோடு சேரும் போது என்ன வரும்? உயிர் மெய் குறில். ஓகேங்களா? அதான் முன்னாடி பார்த்தோம்ல, செய் தேய் இது பார்த்துருப்பான். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி லெசன்ல பார்த்துருப்பான். அதே மாதிரி இக்கு குட்டல் ஏ, இச்சு குட்டல் ஏ, இச்சு குட்டல் ஏ பார்த்தோமா? அந்த மாதிரிதான். நெடில் எழுத்துக்கள் எத்தனை? அவை அவை ஆ இ ஊ ஏ ஐ ஓ ஔ. ஓகேங்களா? 5 குறில்னா நெடில் வந்து பாத்தீங்கன்னா 7. நெடில் வந்து பாத்தீங்கன்னா 7 கொடுத்துருக்காங்களா? 7 நெடில் எழுத்துக்கள், 7 நெடில் எழுத்துக்கள். சரியா? அவ்வளவுதான். கீழ்காணும் சொற்களை வாக்கியத்துல அமைங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல் சிற்பங்கள்ல, சிற்பங்கள் கல்லில் செலுத்தப்படும். கால்னா என்ன? குடை, கூடை கொடுத்துட்டாங்க. சேர்த்து எழுதுக, இதெல்லாம் ஒரு தடவை படிச்சிருங்க போதும். இந்த PDF உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன்ப்பா, டெஸ்ட் பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. சேர்த்து எழுதுக. மனம் கூட்டல் உண்டு, மனம் உண்டு. சிலர் கூட்டல் அழுவார், சிலர் அழுவார். புகழ் கூட்டல் இழந்தேன், புகழ் இழந்தேன். பிரித்து எழுதுக. வேறில்லை, வேறு கூட்டல் இல்லை. கொல்லருளை, கொல்லர் குட்டல் உலை. இரும்பாணிகள், இரும்பு குட்டல் ஆணிகள். அடுத்தது வாய்க்கால்னா என்ன? செய், அன்சை நிலங்களில் நெல்லும் கரும்பும் உறுதியாக இருக்கும். வாய்க்கால்னா ஆற்றின் ஒரு சிறு கிளையே வாய்க்கால். வன்மைனா என்ன அர்த்தம்? பொருள் இல்லாதவருக்கு கொடுக்கும் வன்மை குணம் எல்லோருக்கும் வேண்டும். ஞானம்னா உலகம். இந்த ஞானத்தில் உள்ள அனைவரும் நம் உறவினர்களே. சரி, அடுத்தது பின்வரும் நிகழ்வுகள் காரணத்தை கண்டறிக. மனிதர்கள் யானையை வேட்டையாட காரணம் தந்தம். உலகம் வெப்பமடைய காரணம் வாகன புகை. வாகன புகையும் ஒன்று. ஓகேங்களா? நிறைய இருக்கு வாகன புகை. ஆறுகள் ஏன்னா அந்த ஆப்ஷன்ல அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்துதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். வந்திருக்கா? உலகம் வெப்பமயமாக காரணம் என்ன? வாகனங்களின் புகை. ஆறுகள் மாசடைய காரணம் என்ன? தொழிற்சாலை கழிவு, மழையின்மை, மணல் அள்ளுதல். மாசடைய காரணம் தொழிற்சாலை கழிவு, அதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? மழை குறைய காரணம் என்ன? காடுகள் அழிப்பு, மண்ணரிப்பு, மரம் வளர்த்தல். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து. ஓகேங்களா? காடுகள் அழிப்பு அதுதான் மழை குறைய காரணம். இது நம்ம பார்த்தாச்சு. விலையின்றி எழுதுவோம். ஒன்னு ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். தந்தம் இது நம்ம சொல்லிட்டோம். இது சூழ்நிலையை சிந்தனை, இதை நம்ம பார்த்துட்டோம்ப்பா எல்லாமே. ரைட்டா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பேச்சுத்திறன் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுல பேச்சுத்திறன் சொல்லும் போது வயல்வெளி, சொற்களை கேட்டு எழுதுக, வயல்வெளி, இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான்.
சும்மா விளையாட்டு மாதிரி இருக்கும், நம்ம கொஸ்டின் வராது, அதனால நான் விட்டுட்டேன். உயிரெழுத்துக்களுடைய எண்ணிக்கை எத்தனை, தமிழ்ல எழுதணும், கடுகு உளுந்து அதை ஞாபகத்துல வச்சீங்கன்னா நீங்க அந்த தமிழ் எழுத்துல எழுதிடலாம். நான் அழைக்கும் ஓர் எழுத்து வா, நான் வாய் திறக்க வைக்கும் ஓர் எழுத்து, அதாவது இந்த இதுல கை வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்கும் ஓர் எழுத்து கை, நான் அழைக்கும் ஓர் எழுத்து வா வந்துடும், வா அப்படின்னு வரும். நான் இழுக்கும் ஓர் எழுத்து சாரி இகழும் இகழும் ஓர் எழுத்து சி, பறக்கும் ஓர் எழுத்து பறக்கும் ஓர் எழுத்து இ, வழி அனுப்பும் ஓர் எழுத்து போ, அப்படின்னா நான் வாயை திறக்க ஓர் எழுத்து ஆ, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நாலடியார் நூலின் ஆசிரியர் யாரு? சமண முனிவர். தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயத்தனா 13. கூடு கட்டி வாழும் பாம்பு எது? ராஜநாகம். நல்ல பாம்பின் நஞ்சில் இருந்து எழுக்கப்படும் கோப்ராக்சின்னு சொல்லுவாங்க, அது வந்து வழி நிவாரணியாக இருக்கு. தமிழ் மொழிக்காக முதல் எழுத்து 30, இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. பாரதியார் கனவு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அவ்வளவுதான். இப்ப அடுத்தது வந்து இயல் 3. இயல் 3 நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள். எவ்வளவு நேரம் ஆயிருக்கு மொத்தமே வந்து? காமன் நேரம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. சும்மா நீங்களே படிச்சு பாருங்க, காமன் நேரம் தான், முடிஞ்சிடும். அடுத்த நாளைக்கு வந்து 3வது இயல் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த்.